நம்மளுடைய இந்து மதத்தில் மட்டும்தான் இறைவனை பல்வேறு வடிவாக பார்க்கிறோம். இந்த பல்வேறு வடிவாக பார்க்கறதுல நிறைய சூக்ஷமங்கள் இருக்கிறது. இப்போ ஏஞ்சல் நம்பரை பற்றி தெரியாதவங்களுக்கு அந்த ஏஞ்சல் நம்பர்னா என்னன்னே தெரியாது. ஆனால் நான் 11 பார்க்குறேன், 11 டெய்லி பார்ப்பேன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் அந்த நம்பர்ஸ் வந்து கொண்டு வந்து நிறுத்தும். இது பிரெயினில் கண்டிப்பாக பதிவாகக்கூடிய ஒரு விஷயம். குறியீடுகள் நம் மனதில் இருக்கக்கூடிய மாற்றங்களையும் தேவைகளையும் இந்த பூமியில் அது சம்பந்தப்பட்ட உணர்வுள்ள நபர்களை நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இப்போ எனக்கு வந்து ஒரு பணம் வேணும் அப்படின்னா அப்போ பணம் சம்பந்தப்பட்ட குறியீடுகள் இருக்கிற படமாக மகாலட்சுமியை பாவித்தாங்க. அவங்களுக்கு நகையை போட்டாங்க, தங்க காசுகளை வச்சாங்க. இல்லறத்தில் இருக்கிற தாம்பத்தியத்திலும் இருக்கிறது அது இருட்டு, புரியுதுங்களா? ஆலயத்திலும் இருக்கிறது அதுவும் இருட்டு, சரியா? அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டதை கொடுக்கும். இதிலிருந்து நம்ம என்ன தெரியணும்னா, ஒரு தெய்வத்தையும் ஒரு படத்தையும் நம்ம வசியமாக்குறோம்னா அது நம்ம பிரச்சனைக்கு உட்பட்ட தெய்வமாக அது இருக்கணும். இப்போ உடம்பு சரியில்லையா, வைத்தியநாத சுவாமி, புரியுதுங்களா? நம்ம தான் எல்லாமே சொல்கிறோமா, எல்லா இறைவனுமே எல்லாத்தையும் தீர்ப்பவன் தானே. சிவபெருமான் கடனை தீர்ப்பவன், எல்லாத்தையும் கொடுப்பவர். அம்பிகை எந்த கடவுள் கடனை தீர்க்காத தெய்வம்னு நீங்க சொல்றீங்க, அதை சொல்லுங்க. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா தருகி உருகி எவ்வளவுதான் இறைவனை வேண்டி நின்றாலும் கூட, வீடு இல்லப்பா கோவிலுக்கு போறோம் அப்படின்னு சொல்றவங்களா, கோவிலுக்கு போய் எவ்வளவுதான் அங்க பிரதர்ஷனம் உருண்டு திரண்டு எழுந்தாலும் கூட நம்ம கேட்கறது கிடைக்க மாட்டேங்குது இல்லையா? அப்போ அந்த தெய்வத்தை நம் வசம் வசியப்படுத்தணும் அப்படின்னாக்க என்னங்க பண்ணணும்? இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்யசீலன் அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். ஸ்ரீ குருப்யோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வணக்கம் சார். நீங்க அடிக்கடி சொல்வீங்க, நம்ம வீட்டில் வந்து நிறைய கொச்ச கொச்சன் படம்லாம் வைக்க கூடாதுப்பா, நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ஒரு தீபம் வைத்து அதில் வேண்டினாலே கிடைக்கும், இறைவன் அங்கே ஆவாகரணம் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். ஆனால் நாங்கள் எவ்வளவுதான் வந்து தருகி உருகி வேண்டி நின்றாலும் கூட தெய்வம் எங்கள் கண்களுக்கு புலப்பட மாட்டேங்குது, நாங்கள் கேட்கறது தெய்வத்தின் காதுகளில் விழ மாட்டேங்குது, எங்களுடைய வாழ்க்கையை செழிக்கவும் மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட ஒரு கண்ணீர் துளியோட நிறைய பேர் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாங்க சார். அவங்க சார்பாக இந்த கேள்வியை நான் கேட்குறேன். நாங்கள் கூப்பிட்ட உடனே தெய்வம் வந்து அப்படியே நிக்கணும், பிரதட்சணமாக நாங்க கேட்கும் வரத்தை கொடுக்கணும் அப்படின்னாக்க தெய்வத்தை எங்கள் வசம் வசியமாக்க எங்களால் இயலுமா? நான் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பதிவும் உலக நாட்டிற்கே பொருந்தும் என்பதை நான் அடிக்கடி சொல்லி வருகிறேன். ஏன்னா நம்மளுடைய இந்து தர்மம் வந்து நிறைய ஞான மார்க்கத்தையும் நிறைய ஞானிகளை கொடுத்தாலும் இந்த கலியுகத்தினுடைய அடிப்படையில் நாம் ஞானத்தையும் தெய்வத்தையும் மறந்து கொண்டிருக்கிறோம், சரியான புரிதல் இல்லாமல் வணங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை தான் நாம் வந்து என்ன பண்ணணும்னா முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஞான மார்க்கத்திற்கு வரும்பொழுதே உன் பொருள் மார்க்கத்தை உதறி கொண்டு வா அப்படின்னு சொன்ன நிலை போயிட்டு ஞான மார்க்கம் உனக்கு பொருளை தரும், நீ சாமி கும்பிட்டாலே உனக்கு சொத்தை தரும் என்ற அளவு இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா ரெண்டு மார்க்கத்தையும் போட்டு குழப்புற அளவுக்கு ஆன்மீகம் வளர்ந்திருக்கிறது. இதனால் தான் வந்து நிறைய நபர்கள் தான் கேட்டது கடவுள் கொடுக்கலன்னு நிறைய மதமாற்றங்கள், இன்னும் ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் நம்மை கொச்சைப்படுத்தி பேசக்கூடிய அளவிற்கு நம்ம ஆன்மீகத்தில் சரிய புரிதல் இல்லாதது தான் காரணம் அப்படின்றத இங்கே நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். எல்லா நாட்டிலும் ஆன்மீகம் இருக்குமா? எல்லா மதத்திலும் இறை நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் நம்மளுடைய இந்து மதத்தில் மட்டும்தான் இறைவனை பல்வேறு வடிவாக பார்க்கிறோம். இந்த பல்வேறு வடிவாக பார்க்கறதுல நிறைய சூக்ஷமங்கள் இருக்கிறது. ஆனால் அதை நாம் என்ன பண்ணுறது இல்லைன்னா நம்ம வந்து சரியாக செயல்படுத்திக்கிறது கிடையாது, அதில் சரியான ஒரு புரிதல் இல்லை. இப்போ ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறோமா, ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு ஒன்று உங்களுக்கு நிறைய இப்போ பரவிட்டுருக்கு. இப்போ வந்து 111 அப்படின்னு டைம் பார்த்தா நல்லது, காரில் போகிறது பார்த்தா நல்லது. இதை வந்து எல்லா உலக நாடுகளுமே என்ன பண்ணுதுன்னா நம்புது. ஓகே, அந்த ஏஞ்சல் நம்பரை பார்த்தாலோ பட்டர்ஃப்ளை பறந்தாலோ இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம், இதெல்லாம் ஒரு பாசிட்டிவுக்கான அறிகுறிகள் இப்படின்றத எல்லா இடத்துலையுமே இந்த நம்பர்ஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப், ஒரு கண்டினியூஸாக ஒரே நம்பரை தான் நம்ம வந்து ஏஞ்சல் பிளஸிங் அப்படின்னு சொல்கிறோம். சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா 8/8/2024 அந்த 8 கால்குலேஷன் உலகமே வந்து அந்த நேரத்தில் கண்ண முடி வேண்டினாங்க.
நிச்சயமா. இப்போ இதுல இருந்து என்ன அப்படின்னா, அந்த ஏஞ்சல் நம்பர் கொடுக்குதோ இல்லையோ அதோடைய தாத்பரியம், இதை திரும்ப திரும்ப பாக்குறவங்க திரும்ப திரும்ப ஏஞ்சல் நம்பரை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதோடைய பிஹைண்ட் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, எதில் நம் கண்களை அதிக கவனத்தோடு சிதறல் இல்லாமல் வைக்கின்றோமோ அது நம் மனநிலையில் பதிந்து அது தொடர்புடைய விஷயங்களை மீண்டும் மீண்டும் நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தும். நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? இப்போ ஏஞ்சல் நம்பரை பற்றி தெரியாதவங்களுக்கு அந்த ஏஞ்சல் நம்பர்னா என்னன்னே தெரியாது. ஆனால் நான் 111 பார்க்குறேன், 111 டெய்லி பார்ப்பேன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் அந்த நம்பர்ஸ் வந்து கொண்டு வந்து நிறுத்தும். இது பிரெயினில் கண்டிப்பாக பதிவாகக்கூடிய ஒரு விஷயம். இப்போது ஒரு மனிதன் இறை வழிபாடு செய்வது எதன் அடிப்படையில் அப்படின்னா, இறைவன் குறியீட்டிற்கு சம்பந்தப்பட்டவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். இப்போ கல்யாண சுந்தரேஸ்வரர்னா சிவபெருமான் ஒரு பக்கமும் அம்மா ஒரு பக்கமும் இருக்காது. கல்யாண சுந்தரேஸ்வரர்னா அழகாக அவருடைய இடை அம்பிகையின் மேலே இருக்கும், இன்னொரு கை அம்பாளுடைய தோளின் மேலே இருக்கும், இரண்டு பேருடைய பார்வையிலுமே ஒரு காதல் இருக்கும். இந்த குறியீடு நம் மனதில் பதிய வேண்டும் என்பதற்காக வந்து இந்த மாதிரி அமைப்பில் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இறைவனை உருவம் கொடுத்து ஸ்தூலமாக வடித்திருக்கிறார்கள். அதே போல் ஒரு பயத்தில் நம்ம அளந்து அதாவது நடுங்குறோம் அப்படின்னும் போது அதை பாதுகாக்கக்கூடிய தோணியில் ஒரு பயங்கரமான ஒரு உருவம் இருக்கணுன்றதுனால தான் ஐயனார் கருப்பண்ணசாமி காளியெல்லாம் கையில் பல ஆயுதங்கள் கொடுத்து, இப்போ ஒரு மனிதருடைய சக்திக்கும் 100 கை இருக்கவங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குல்ல, 2 கையால் முடிக்கிறதை 20 கையால் முடிக்க முடியும் அப்படின்றதுனால தான் துர்காவுக்கு, அதே போல் வந்து சதாசிவன் ரூபனுக்கெல்லாம் பெரிய விஷயங்கள் வந்து கொடுக்கப்பட்டதுக்கான காரணம். அப்போ என்னன்னா, குறியீடுகள் நம் மனதில் இருக்கக்கூடிய மாற்றங்களையும் தேவைகளையும் இந்த பூமியில் அது சம்பந்தப்பட்ட உணர்வுள்ள நபர்களை நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இதுதான் உண்மை. அப்போ நம்ம முன்னோர்கள் ஏதாவது ஒரு சித்துக்களை வசியம் செய்யணும்னா அதை தொடர்ந்து 48 நாள் இருட்டில் தீப வெளிச்சத்தோடு பார்த்து வசியம் செய்வார்கள். இதுதான் அதனுடைய யதார்த்தம். நீங்கள் இன்றைக்கும் கவனித்து பாருங்கள், கர்ப்ப கிரகத்திலேயே லைட் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க தெரியுமா? லைட் போட்டால் நம்மளுடைய கண்கள் அங்கே இருக்கிற மணியிலிருந்து அங்கே இருக்க டிசைன்ல இருந்து அனைத்தையுமே பார்க்கும். ஆனா இருட்டில் இருக்கக்கூடிய தெய்வத்தை நம்ம பார்க்கும்பொழுது, இன்னைக்கு திருவண்ணாமலை எடுத்துக்கோங்க, திருப்பதி எடுத்துக்கோங்க, பல்வேறு பிரசித்தி பெற்ற திருத்தலத்தை எடுத்துக்கிட்டோம்னா இருட்டில் விளக்கு ஜோதியில் மட்டுமே இறைவனை காண முடியும். அப்ப நம்ம கவனம் எல்லாம் அவருடைய முகத்திலும் பாதத்திலும் தான், இந்த கண்கள் வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்கும். அந்த கூர்ந்து கவனிக்கும் பொழுது அந்த இறையினுடைய பிம்பம் நம் மனதில் முழுவதுமாக பதியும். அப்ப கூர்ந்து கவனிக்கக்கூடிய தன்மை ஏற்படும் பொழுது நம்ம உடம்புல பஞ்சபூதம் ஆட்டோமேட்டிக்கலி செயல்படும். அதாவது வேற சிந்தனைகள் எங்குமே என்ன பண்ணாது, தோன்றாது. ஒன்று கூர்ந்து கவனிக்கும் திறனும் சிந்தனை சிதறாத அமைப்பும் ஒரே நிலையில் செயல்படுதல் ரெண்டு இடத்துல இருக்குது. ஒன்று ஆலயத்தில் தீபாராதனை காண்பித்து கர்ப்ப கிரகத்தை இருட்டில் வெளிச்சத்தில் நோக்கும் பொழுது, மற்றொன்று கணவன் மனைவி தாம்பத்தியத்தின் போது. இந்த ரெண்டு நேரத்திலும் உண்மையாக கூர்ந்து கவனிப்பவர்களுக்கு வேற எந்த சிந்தனையுமே இடையில வராது. இதுதான் யதார்த்தமான உண்மை, அதுதான் அதில் இருக்கிற ரகசியம். இதை தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு பணம் வேணும் அப்படின்னா அப்போ பணம் சம்மந்தப்பட்ட குறியீடுகள் இருக்கிற படமாக மகாலட்சுமியை பாவித்தாங்க, அவங்களுக்கு நகையை போட்டாங்க, தங்க காசுகளை வச்சாங்க. இதை கொண்டு வந்து ஒரு படமாக வச்சு, ஒரு அப்போல்லாம் இருட்டு தானே, எங்கே லைட்டெல்லாம் இருந்துச்சு, அப்போது விளக்கு ஜோதி தான், அப்போ அந்த விளக்க ஒரு தீபம் ஏற்றி அந்த வெளிச்சத்தில் அந்த படத்தை மட்டும் பிரம்ம முகூர்த்தத்திலேயோ அல்லது மாலை 6 மணிக்கு மேலே பார்க்கும் பொழுது அந்த படத்தில் அந்த வெளிச்சம் மட்டும்தான் இருக்கும். அப்போது அதற்குரிய போற்றிகள் சொல்லும் பொழுது அந்த கண்களில் அதில் இருக்கக்கூடிய குறியீடுகள் எல்லாம் பதிய பதிய பூமியில் அந்த வஸ்துக்கள் எங்கே இருக்கோ அது முழுமையாக நமக்கு கிடைக்கும். அந்த வார்த்தைகள் வந்து கண்களால் பார்த்து வார்த்தையால் உச்சரிக்கும் பொழுது ஒளி ஒளி தத்துவம் செயல்படும். கண்களால் பார்க்கிறது வெளிச்சம், வாயால் சொல்லக்கூடிய மந்திரம் ஒளி. இதுதான் விந்துநாத தத்துவம். இந்த கான்செப்ட் தான் பஞ்சபூதத்தை ஒடுக்கும். இது ரெண்டுமே இல்லறத்தில் இருக்கிற தாம்பத்தியத்திலும் இருக்கிறது, அது இருட்டு. புரியுதுங்களா? ஆலயத்திலும் இருக்கிறது, அதுவும் இருட்டு. சரியா? அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டதை கொடுக்கும். சரியா? அதனால தான் நம்ம முன்னோர்கள் ஒரே ஒரு விளக்கு மாடம், அதில் ஒரே ஒரு தீபம். சரியா? அப்போ தேவையானதை தானியமாக அதை மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க, உப்பா அதை மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க, அதை மட்டும்தான் வழிபட்டாங்க. அப்போ மகாலட்சுமி எதில் இருக்கிறான்னா தங்கத்தில் இருக்கிறா, வெள்ளியில் இருக்கா, அதை வச்சு வழிபடுங்கன்னு நான் ஏன் சொன்னேன்னா, அதை வந்து நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் இருட்டாக்கி வெளிச்சத்தின் வடிவில் அந்த பொருளை கூர்ந்து கவனிக்கும் பொழுது நம் மூளை மிகப்பெரிய ஷார்ப்னஸாக இருக்குன்றது தான் உண்மை. இப்போ ஒரு ரூம்
ரூமை வந்து பெரிய வெளிச்சம் போட்டிருக்க ரூமில் எத்தனை பொருளும் இருக்கும், அத்தனை பொருளையும் நம்ம மூளை பார்க்கும்பொழுது சீக்கிரமாக டயர்ட் ஆகிடும். இன்னும் ஒரு படி மேலே போய் நான் சொல்கிறேன், நம்ம முன்னோர்கள் வந்து இப்போ இருக்கிறவர்களை விட பெரிய அறிவாளிகள் அப்படி தானே, அவர்கள் தானே எல்லாமே கண்டுபிடிச்சாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அன்னைக்கு இருந்த டீச்சர்ஸ், அன்னைக்கு இருந்த ஆசிரியர்கள் அனைவருமே ஒரு விளக்கொலியில் தான் அந்த புத்தகத்தையே படிச்சிருப்பாங்க. அந்த விளக்கொலி அந்த புத்தகத்தில் மட்டும்தான் இருக்கும், வேற எந்த இடத்தையுமே அவங்க கண்கள் என்ன பண்ணாதுன்னா இரவு நேரம் பார்க்காது. அப்போது அந்த விளக்கொலியில் படிக்க 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 அந்த புக்ஸ் எல்லாமே அவங்க மனசுக்குள்ளே அப்படியே பதிந்து மிகப்பெரிய நினைவாற்றல் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் ஃபாரினர்ஸ் ஸ்டடி டேபிளில் ஒரே ஒரு லைட்டை புக் மட்டும் ரீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு மற்ற எல்லா லைட்டையுமே ஆஃப் பண்ணிடுவாங்க. அந்த புக்கு மட்டும்தான் திரும்ப திரும்ப அந்த ரீடிங் டேபிளில் இருக்கும். இப்படிப்பட்ட ஸ்டடி கான்செப்ட் உள்ளவர்கள் தான் நல்ல நினைவாற்றலை பெற்றார்கள், அதை சம்பந்தமாக அடிக்கடி விருத்தியானார்கள். இதிலிருந்து நம்ம என்ன தெரியணும்னா, ஒரு தெய்வத்தையும் ஒரு படத்தையும் நம்ம வசியமாக்குறோம்னா அது நம்ம பிரச்சனைக்கு உட்பட்ட தெய்வமாக அது இருக்கணும். இப்ப உடம்பு சரியில்லையா, வைத்தியநாத சுவாமி, புரியுதுங்களா? இப்ப நமக்கு தைரியம் வேணுமா, துர்க்கை. அதே போல நமக்கு வந்து வீரம் செல்வம் அனைத்தும் வேணுமா, முருகன். அப்போ நம்ம ஒரே பிம்பத்தை நம் கண்களால் பார்த்து அந்த விளக்கு ஜோதியில் பதிய வைத்து நாம் அனுதினம் அனுதினம் வேண்டுகின்ற பொழுது அது நம் உடலோடும் பிரபஞ்சத்தோடும் பதிவாகிறதுன்னு அர்த்தம். நம்ம உடம்பு MBBS படிக்கணும், நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரை படிக்கவே மாட்டேன்னு சொல்ல முடியுமா? எப்படி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு வருஷம், செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு வருஷம்னு வருஷத்துக்கு வருஷம் கடந்து தான் நம்ம MBBS படிக்கிறோம். அதுபோல் ஒவ்வொரு பிரச்சனையும் நாம் ஒவ்வொன்றாக தான் என்ன பண்ணியாகணும், அவிழ்த்தாகணும். புரியுதுங்களா? நம்ம தான் எல்லாமே சொல்கிறோம்மா, எல்லா இறைவனுமே எல்லாத்தையும் தீர்ப்பவன் தானே. சிவபெருமான் கடனை தீர்ப்பவன், எல்லாத்தையும் கொடுப்பவர். அம்பிகை எந்த கடவுள் கடனை தீர்க்காத தெய்வம்னு நீங்க சொல்றீங்க, அதை சொல்லுங்க. எந்த கடவுள் நன்மை தராத தெய்வம்னு நீங்க சொல்றீங்க, எந்த கடவுள் செல்வது? எல்லா தெய்வங்களுமே நமக்கு செல்வத்தையும் கடனை நீக்குவதையும் பிறப்பிலிருந்து விடுதலை செய்வதையும் தருகிறது. அவரவர் கூடிய வல்லமை பெற்றவர்கள் தான், ஆனா தரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்களே. அதற்கு காரணம் நாம. தரமாட்டேன்னு சொல்றது யாருமே கிடையாதுமா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, சூரிய வெளிச்சத்துல போய் நின்னா விட்டமின் டி கிடைக்கும்ன்றது யதார்த்தமான ஆகம விதி. ஆனா போறதும் போகாததும் யாரு கையில இருக்கிறது? நம்ம கையில தான் இருக்கிறது. வளரவில்லை, நம் கடினப்படுகிறோம், நம்ம அனுபவிக்காமல் தடுமாறுகிறோம் என்றால் நாமே அதற்கு காரணம். கடவுள் எந்த விதத்திலும் பொறுப்பல்ல. ஆகையினால் ஒரு தெய்வத்தை வசீகரம் செய்வதற்கு தொடர்ந்து 48 நாள் அந்த பிம்பத்தை பார்த்தாலே அந்த தெய்வத்தினுடைய அனுகூலம் நமக்கு முறையாக கிடைக்கும். அந்த தெய்வத்தினுடைய படத்தை ஒளியாகவும் அந்த தெய்வம் சம்பந்தப்பட்ட மந்திரத்தை ஒளி பேசக்கூடிய ஒளியாகவும் நாம் இணைத்து சொல்லுகின்ற பொழுது நாம் என்ன பிரார்த்தனையாக இது வேண்டும் என்று கேட்கிறோமோ அந்த தேவதை அந்த ஆகாய பிரபஞ்சம் நமக்கு முழுமையாக தரும். இதுதான் உண்மை. ஸோ நம்ம ஒரு தேவை முடிகிற வரையும் அந்த தெய்வத்தை விடக்கூடாது. அதனால தான் 48 சொன்னாங்க, புரியுதுங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த 48 அந்த 15 திதிகள், 27 நட்சத்திரங்கள், அமாவாசை, பௌர்ணமி எல்லாம் கடந்து போறதுனால ஒரு முழுமையான நிலையில நம்ம பெறுகிறோம். ஒரு சின்ன உதாரணம், டைம் அதிகமாகுது, இருந்தாலும் சொல்லிடுறேன். சபரிமலை ஐயப்பன் மாலை போட்டு வெற்றி அடைந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இவர்கள் சொல்லுவாங்க, சபரிமலை ஐயப்பன் படத்தை தனியாக வைங்க, தனியாக பூஜை பண்ணுங்க, 48 தனியாக படுங்க, வெற்றி கிடைக்குதா? இப்படி தான் எல்லா தெய்வத்தையுமே வசீகரிக்கணும். புரியுதுங்களா? அப்போது கணக்கில் நான் நல்லா படிக்கிறேன், அறிவியலில் நல்லா படிக்கிறேன், நான் ஏஞ்சல் நம்பர் அடிக்கடி பார்க்குறேன்னா நீங்கள் எதை கண்களால் கூர்ந்து சிதறல் இல்லாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அது உங்களை பிளஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ மகாலட்சுமியை தொடர்ந்து நீங்கள் கண் கூட பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நம் பார்வையில் தாமா நம்ம அனுபவிக்கிறது இருக்கிறது. அதனால தான் இடுக்கும் இடம் பொறுத்து எல்லாம் மாறும்னு நம்ம சொல்கிறோம். இதை சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அருமை சார், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி கேட்கணும், எப்படி தட்டணும் அப்படின்னு எங்களுக்கு தெளிவாக ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கிற மாதிரி அவ்வளவு அழகா சொல்லிக் கொடுத்தீங்க சார். கூடானு கொடி நன்றிகள்மா. வெற்றிவேல் முருகா.